உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம், இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல முறையில் தான் அமையும், சிறப்பானதாகவே இருக்கும், மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான், சிம்ம ராசியை பொறுத்தவரையில் 9இல் ராகு 3இல் கேது, இந்த 3, 9 அமரக்கூடிய ராகுவும் கேதுவும் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் முழுதும் சுபமான பலன்களை தருவார்கள். மேபி இந்த 3 இருக்கக்கூடிய கேதுவால முயற்சிகளுக்கு தடைகள் வரலாம். நீங்க ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கலாம், அதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். ஸோ அப்போ பண்ணும்போது அதில் கிட்ட நெருங்கி போயிட்டு ஒரு 90% நியர்பையாக போயிட்டு அப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். அதே போல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சக்சஸ் பண்ற மாதிரி தெரியும், ஆனால் கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதான் தடை அப்படின்னு சொல்றோம். அப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு, நீங்க செய்யக்கூடிய ட்ரை பண்ற விஷயங்களுக்கெல்லாம் கேது பகவான் தடையை ஏற்படுத்தினாலும் நிச்சயமா அது சார்ந்த வருமானங்கள் உங்களுக்கு இருந்தே தீரும், ராகு கொடுத்தே தீருவார். அப்போ கண்டிப்பாக சிம்மராசினியர்களே, இந்த தமிழ் வருடம் முழுவதும் வருமானம் நிறைந்த வருடமாக இருக்கும். ஒரு அபரிமிதமான வருமானம், ஒரு அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு இருக்கும். இவ்வளவுதான் லிமிட்டு தான், நான் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிப்பேன், நான் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபா சம்பாதிப்பேன், மாசத்துக்கு நான் 2 கோடி ரூபா சம்பாதிப்பேன், திடீர்னு ஒரு 5 கோடி சம்பாதிக்க வேண்டிய விஷயம்ல ஒரு 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபைனான்ஸ் இயர் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல அது ஒரு 3 மடங்கு அதிகமான வருமானம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப அது போருமே சாமி, எனக்கு வருமானம் அதிகரிச்சா போருமே, மற்ற ஏற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நான் சமாளிப்பேன், அதுதான் உண்மை,
சிம்மராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது. லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. மேபி ஆஃப்டர் ஜனவரி வேண்டுமானால், ஜனவரிக்கு பிறகு வேண்டும் என்று சொன்னால் வேணா அந்த கேதுவுடைய ஆக்டிவேஷன் இருக்கலாமே தவிர, ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸுக்கு இந்த ராகுவுடைய ஆதிக்கம் தான் அதிகமானதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்ப இந்த ராகு கேது ரெண்டு பேரும் சேர்ந்துதானுங்க 18 மாசம். அப்ப 50-50 பிரிச்சுக்கோங்க. ராகுக்கு ஒரு 9 மாசம் எடுத்துக்கோங்க, கேதுக்கு ஒரு 9 மாசம் எடுத்துக்கோங்க. அப்ப சிம்மராசிலிருந்து முதல்ல வரும்போது கேது 3 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெண்டாவது தான் 9 வருது. அப்ப கேதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 9 மாசம் ஆக்டிவேட் ஆச்சுனாக்கா ராகு பிற்பகுதியிலே வாரி வழங்குவார். அப்ப ராகு ஒருவேளை உங்களுக்கு முதல்ல வாரி வழங்கி கொடுத்துட்டாருனாக்கா அதை கொடுத்த விஷயத்த கேது வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 9 மாதங்கள் கண்டிப்பா சிம்மராசிக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியான மாதமாகவே அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும், திடீர் வரவுகள் இருக்கும். தூங்கி எழுந்திருப்பீங்க, திங்க் பண்ணிருக்கவே மாட்டீங்க, நீங்க திங்க் மைண்டுக்கே கொண்டு போயிருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் அப்பா நீங்க உங்களுக்கு வர வேண்டியது காசுங்க இதே இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும், எந்த வழியில வேண்டுமானாலும் வரலாம். அதே போல சிம்மராசினியர்களே, மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. மறைமுகமான வருமானம் வரும்னு சொல்லும்போது அது மறைமுகமான பிரச்சனையும் ஒளிந்திருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி சிம்மராசிக்கு மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசினஸை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாகவே இருக்கும். உங்க சிம்மத்துக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷப ராசி நிச்சயமா அதில் தொழில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சனி பகவானுடைய தொந்தரவு, அதே போல ராகுடைய தொந்தரவு, குருவுடைய தொந்தரவு, இப்ப எல்லாம் விலகி உள்ளது. ஸோ தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். நீங்க எதிர்பார்த்த பிசினஸ் கண்டிப்பா இருக்கும். அது நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ், உங்க பிசினஸை பொறுத்தவரை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா, ஜாப் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும். கண்டிப்பா சிம்ம ராசியை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் ஒரு 9 மாதங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரகிளிங் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்புகள கவனமாக இருங்க. மேபி நீங்கள் ஊருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸை நீங்கள் அனுசரித்து போகணும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய போட்டிகள், பொறாமைகள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல பெண்களால் தொந்தரவு, ஆண்களால் தொந்தரவு எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை. ஃபேமிலி செக்ஷனை பொறுத்தவரை நிச்சயமாக ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஜனவரி மாதம்தான் ஒரு பயிற்சி ஆறுனாலும் அது கூட அந்த அதிச்சாரம், பக்ரம் இதெல்லாம் நடக்கப் போகுது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசினியர்களே, பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற விஷயங்கள்ல நிச்சயமா அதிக கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ தம்பதிகள் நம்ம இடத்துல வந்து இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்திருக்கிறாங்க. அதே போல வீட்டை விட்டு வெளியில போன பசங்க, பொண்ணு இப்படி பண்ணிட்டு பசங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளாம் குடும்ப கௌரவம், ஸோ வீண்பள்ளி அவமானங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் கூட இந்த பசங்களை வெளியில் போனவங்க திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என் பொண்ணு வந்துடுமா, என் மனைவி வந்துடுவாங்களா, எங்கள் வீட்டுக்கார் வந்துடுவாங்களா, ஸோ அப்படிலாம் கேட்கும்ன்ற பொழுது நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேயர்களே. அதே போல திருமணத்தடை, திருமணத்தடையை பொறுத்தவரையிலே முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ மேரேஜ் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கான ரெமெடி ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த வருஷம் என்னதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கு, பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம்,
இப்படி எல்லாவித ஆயுஷ் ஹோமங்கள், அறுபதாம் கல்யாணம், எழுபதாம் கல்யாணம், எண்பதாம் கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது